குழந்தைகளுக்கு காலை வணக்கம். இன்று நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் கதை கேட்க பிடிக்கும் தானே? நாம் இன்று பார்க்க போகும் கதையின் பெயர் பாம்பும் கீரிப்பிள்ளையும். கதையின் பெயர் என்ன? பாம்பும் கீரிப்பிள்ளையும். வாருங்கள் குழந்தைகளா, கதைக்கு போகலாம். விவசாயி ஒருவர் தன்னுடைய வேலையை முடித்து கொண்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது சாலையில் மயங்கி கிடந்த கீரிப்பிள்ளையை பார்த்தார். அதனை தன் வீட்டிற்கு கொண்டு வந்தார். விவசாயியின் மனைவி தன் குழந்தையை கீறி கடித்து விடுமோ என்று பயந்தார். ஆனால் குழந்தையோ கீரியுடன் அழகாக விளையாடியது. விவசாயியின் பையன் கீரியை தன்னுடைய சகோதரனாகவே ஏற்றுக்கொண்டான். இருவரும் இணைந்து விளையாடுவதையும் அன்பாக பழகுவதையும் பார்த்து விவசாயி மகிழ்ந்தார். ஒரு நாள் விவசாயியின் மனைவி, நான் உணவு சமைப்பதற்காக தண்ணீர் கொண்டு வரப்போகிறேன். நான் சென்று திரும்பும் வரையில் உன்னுடைய சகோதரனை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று கீரிப்பிள்ளையிடம் கூறிவிட்டு சென்றார். குழந்தை தொட்டிலில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. கீரிப்பிள்ளையும் தொட்டிலுக்கு கீழே சென்று படுத்து கொண்டது. ஒரு நாகப்பாம்பு வீட்டிற்குள் நுழைந்தது. தொட்டிலை நோக்கி வரத் தொடங்கியது. கீரிப்பிள்ளை பாம்பின் மேல் பாய்ந்து தாக்கியது. பாம்பு கீரிப்பிள்ளையின் உடலை சுற்றி கொண்டு இருக்க ஆரம்பித்தது. சண்டையின் இறுதியில் கீரிப்பிள்ளை பாம்பின் தலையை கடித்து உடலை துண்டு துண்டாக்கியது. அதன் காரணமாக பாம்பு இறந்து போனது. தண்ணீர் கொண்டு வர சென்ற விவசாயியின் மனைவி திரும்பி வந்து பார்க்கும்போது கதவின் அருகே சந்தோஷமாக நின்று கொண்டிருந்த கீரியின் வாயிலும் உடலிலும் இருந்த இரத்த கரையை பார்த்து பயந்தாள். தன் மகனை கீரிப்பிள்ளை கொன்றுவிட்டதோ என்று அவளே கற்பனை செய்து கொண்டு அச்சமடைந்தாள். நீ என் பையனை கொன்றுவிட்டாய் என சத்தமிட்டு அவள் ஆத்திரத்துடன் அருகில் இருந்த பெரிய தடியை எடுத்துக்கொண்டு அடிக்கச் சென்றாள். கீரிப்பிள்ளை தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓட்டம் பிடித்தது. வீட்டிற்குள் குழந்தை சிரித்தபடி விளையாடி கொண்டு இருப்பதும் அருகிலேயே பாம்பு இறந்து கிடப்பதையும் பார்த்த அவள் நடந்ததை அறிந்தாள். கீரிப்பிள்ளையை விரட்டியதற்கு வருந்தினாள். குழந்தைகளா, இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்ன தெரியுமா? நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது சிந்தித்து பொறுமையாக செயல்பட வேண்டும். அதுவே நமக்கு வெற்றியை தேடித்தரும். விவசாயியின் மனைவி அவசரத்தில் எடுத்த முடிவு தன் குழந்தை சகோதரனாக எண்ணி விளையாடிய கீரியை இழக்க நேர்ந்ததல்லவா? என் அன்பு குழந்தைகளா, இந்த கதையின் நீதி, எந்த செயலையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். கதையின் நீதி, எந்த செயலையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். குழந்தைகளா, மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.